நேர்கள் அனைவருக்கும் அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. உண்மை ஒரு நாள் பல்லாக்கில் வரும். 1400 ஆண்டுகளுக்கு முன் இஸ்லாம் சொன்னதை நம்ப மறுத்தார்கள், இன்று விஞ்ஞானம் சொல்லும் போது ஏற்றுக்கொள்கின்றார்கள். யுக முடிவு நாள், உலக அழிவு நாள் நெருங்கும் போது கடைசி இறை தூதர் முஹம்மத் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறிய சிறிய அடையாளங்கள் ஒவ்வொன்றாக நடந்து கொண்டுதான் இருக்கின்றது. அதில் இன்னும் மாபெரும் 10 அடையாளங்கள் மட்டுமே இன்னும் நிகழவில்லை. இந்த சிறு அடையாளங்களை சந்திக்கும் போது அதை மனிதர்கள் இவைகள் இயற்கையின் சீற்றம் என்கின்றார்கள். 1400 வருடங்களுக்கு முன் இந்த இயற்கை சீற்றங்களை எப்படி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அறிந்து வைத்திருந்தார்கள்? காலங்கள் சுருங்கும், குடிசைகள் கோபுரமாகும், பாலைவனம் சோலைவனமாக மாறும், பின்தங்கிய நிலையில் இருந்தவர்கள் செல்வந்தர்கள் ஆவார்கள், 100 தினார் கிடைத்தால் கூட திருப்தி அடைய மாட்டார்கள், மகளின் தயவில் தாய் வாழ்வாள், கொலைகள் அதிகரிக்கும், விபச்சாரம் பெருகும், உள்ளங்கையில் வைத்து உலகை பார்ப்பார்கள், அதாவது மொபைல் போன், கடைத்தெருக்கள் நீளமாகும், பள்ளிவாசல்களை வைத்து பெருமை அடிப்பார்கள், திடீர் மரணம் அதிகரிக்கும், பேச்சை வைத்து பணம் சம்பாதிப்பார்கள், உயிரற்ற பொருட்கள் பேசும், அதாவது டிவி ரேடியோ மொபைல், வியாபார முறை மாறும், ஆடு மேய்த்தவர்கள் அடுக்கு மாடியில் வாழ்வார்கள், செல்வம் பெருகும், பைத்துல் முகத்தஸ் குத்ஸ் மஸ்ஜிதுல் அக்ஸா முஸ்லிம்கள் முழுமையாக வெற்றி கொள்வார்கள், உஷ்ணம் அதிகரிக்கும், பூகம்பம் அடுத்தடுத்து நிகழும் அளவுக்கு அதிகம் மழை பெய்யும், பூமியில் அதிக வெள்ளம் ஓடும், ஆடை அணிந்தும் நிர்வாணமாக இருப்பார்கள். அதற்கு அர்த்தம், இறுக்கமான ஆடை அணிவது, மெல்லிய ஆடை அணிவது மட்டுமல்ல, தனிமையில் இருக்கும் போது தன் உடலை அடுத்தவர் பார்க்கும்படி போட்டோ வீடியோ மூலம் காட்டுவதற்கும் பொருந்தும். பகலில் நல்லவனாக இருப்பவன் இரவில் தீய செயலில், இரவில் நல்லவர்களாக இருப்பவர்கள் பகலில் தீய செயலிலும் ஈடுபடுவார்கள். கடின உழைப்பு, போதிய வருமானம் இருக்காது, இரவில் வேடிக்கை, தெரிந்தவர்களுக்கு மட்டும் சலாம் சொல்வது பேசுவது வறுமை ஏற்படும், தகுதியற்றவர்கள் பதவியில் வருவார்கள், முஸ்லிம்களுக்கு இடையில் விரிசல்கள் உண்டாகும், யூத நாசகாரர்கள் 72 கூட்டங்களாக பிரிந்து இருப்பார்கள், முஸ்லிம்கள் 73 கூட்டங்களாக பிரிந்து செல்வார்கள், தொண்டை குழிக்கு கீழ் இஸ்லாம் இருக்காது, மரணித்தவர்களை பார்த்து தனக்கும் இப்படி மரணம் வரக்கூடாதா என்று எண்ணுவார்கள், முஸ்லிம்கள் எண்ணிக்கை பெருகும், அதிகமாக பள்ளிவாசல்கள் இருக்கும், தொழுகைக்கு ஆள் இருக்காது, முஸ்லிம் என்று வாழ அச்சம் உண்டாகும், முஸ்லிம்கள் எண்ணிக்கையில் அதிகமாக இருப்பார்கள், ஆனால் கடல் அலையில் மிதக்கும் குச்சிகள் போல அவர்களால் ஒன்றும் செய்ய முடியாது இருக்கும். முஸ்லிம்களை தாக்க பல நாள் பசியில் இருந்து சாப்பாட்டை கண்டதும் ஓடி வரும் ஓனாய் போன்று திரண்டு வருவார்கள். செல்வதை செல்வத்தை வாரி வழங்கும் மன்னர் ஆட்சியில் இருப்பார். உலக ஆசை மீது ஈர்ப்பு இருக்கும், பகைகள் பெருகும், வானிலிருந்து பெரும் சத்தம் வரும், யூப்ரட்டிஸ் நதி வத்தும், அதிலிருந்து தங்கம் வெளியாகும், அது முஸ்லிம்களுக்கு சொந்தமானது அல்ல, அதை முஸ்லிம்கள் எடுக்க செல்ல வேண்டாம், அதுக்கு பல படைகள் போட்டியிடும், யுத்தம் செய்யும், அனைவரும் இறந்து விடுவார்கள், யாரும் அடைந்து கொள்ளவும் மாட்டார். ஒவ்வொரு அரபி வீடுகளுக்குள்ளும் ஃபித்னா குழப்பங்கள் நுழையும், டிவி வந்தது அது என்றார்கள், பின்னர் மொபைல் போன் வந்தது அது என்றார்கள். ஆனால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குறிப்பிட்டு ஒவ்வொரு அரபிய வீடுகளுக்குள்ளும் என்றார்கள், டிவி மொபைல் போன் அரபு வீடுகளுக்குள் மட்டுமல்ல உலகம் முழுவதும் எல்லா வீட்டுக்குள்ளும் வந்துவிட்டது, ஆகையால் அது டிவி மொபைல் போன் இல்லை. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அது அரபிகளை குறித்து சொன்னார்கள், ஆகையால் அது என்ன என்று அல்லாஹும் அவனுடைய தூதருமே அறிவார்கள். வெள்ளை நிறத்தவர்களும் மஞ்சள் நிறத்தவர்களும் முஸ்லிம்களுக்கு எதிராக யுத்தம் செய்வார்கள். துருக்கி தலைநகரம் ஸ்தம்புல் முஸ்லிம்களை கைவிட்டு போகும். முஸ்லிம்கள் இமாம் மஹ்தி அலைஹிஸ்ஸலாம் அவர்களை எதிர்பார்ப்பார். மாபெரும் அடையாளம், இவற்றில் ஏதாவது ஒன்று நிகழ்ந்துவிட்டால் பாவ மன்னிப்பு என்ற வாசல் மூடப்பட்டுவிடும். மாபெரும் முதல் அடையாளம் கண்டு பெரும் கூட்டம் இஸ்லாத்தை சத்திய மார்க்கம் என்று நம்பும். இவ்வளவு காலமும் அல் குர்ஆன் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் காட்டிய வழியை நம்பிக்கை கொள்ளாத மக்கள் மாபெரும் முதல் அடையாளங்களை கண்ட பின் நம்பிக்கை கொள்வதில் பயன் இருக்காது. மேற்கில் சூரியன் உதிக்கும், இமாம் மஹ்தி அலைஹிஸ்ஸலாம் அவர்களை அடையாளம் கண்டு கொள்வார். வானில் புகை மூட்டப்படும், மதினாவுக்கு கிழக்கே பூகம்பம், மேற்கே பூகம்பம், யமனில் பாரிய தீ, அரேபியர்கள் ஒன்று திரட்டப்படுவார்கள், மனிதர்களுடன் பேசும் ஒரு விலங்கு, தஜ்ஜால் வெளியாகுதல்,
வானுலகுக்கு உயிருடன் அழைத்து செல்லப்பட்ட நபி ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் மறுபடியும் பூமிக்கு உயிருடன் வந்து இறங்குவார். யஹ்ஜூஜ் மஹ்ஜூஜ் கூட்டம் கூட்டமாக வெளியாகும். யஹ்ஜூஜ் மஹ்ஜூஜ் கூட்டத்தார்கள் பலஸ்தீன் மலை உச்சியை அடைந்த பின் அவ்வளவும் இறந்துவிடும். அந்த துர்நாற்றம் உலகம் முழுவதும் வீசும். அப்போது நபி ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் பிரார்த்தனை செய்வார்கள். வானிலிருந்து கழுகு போன்ற ஒரு வகை பறவைகள் அனுப்பப்பட்டு அவைகள் அனைத்தையும் விழுங்கிவிடும். பூமியில் கடைசி மழை பெய்யும். பூமி சுத்தமாகும், பசுமையாக மாறும். ஒரு மாட்டின் பால் ஒரு ஊர் மக்கள் குடிக்கும் அளவுக்கு இருக்கும். ஒரு மாதுளையின் பழம் பெரும் கூட்டம் சாப்பிடும் அளவுக்கு பெரும் கனிகள் தரும். நபி ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் பூமியில் 7 ஆண்டுகள் வாழ்ந்து மரணிப்பார்கள். முதலாவது சூரியனும் சங்கு குழல் ஊதப்படும். தென்றல் போன்ற சுகம் காற்று, அதில் நல்ல மனிதர்கள் இறந்து போவார்கள். 2 சூர்கூழல் சங்கு ஊதப்படும். அதில் மலைகள் ஒன்றோடு ஒன்று மோதி தவிடு பொடியாக மாறி பூமியில் உள்ள அத்தனை ஜீவராசிகளும் இறந்துவிடும். பூமி தரைமட்டமாக்கப்படும். ஒரு முட்டையை பூமியில் ஒரு மூளையில் இருந்து உருட்டிவிட்டால் அடுத்த மூளை வரைக்கும் உருண்டு செல்லும் அளவுக்கு பூமி தரைமட்டமாக இருக்கும். 3 சூர்கூழல் சங்கு ஊதப்படும் வரைக்கும் பூமியில் எதுவும் நிகழாது. 3 சூர் ஊதப்பட்ட பின்னர் பூமியில் பிறந்த ஒவ்வொரு ஜீவராசியும் இறுதி தீர்ப்பு நாளில் எழுப்பப்பட்டு விசாரணைக்கு கொண்டு வரப்படுவார்கள். அந்த நாள் அதி பயங்கரமான நாளாகவே இருக்கும். அனைத்தவையும் அறிந்தவன் அல்லாஹ் ஒருவனே.